இன்னைக்கு 10 நிமிஷத்துல செய்யற மாதிரி இன்ஸ்டன்டான தக்காளி பூண்டு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்சி ஜார்ல நல்லா பழுத்த 3 தக்காளி பழம், 10 பல் தோலுரிச்ச பூண்டு, 3 கொட்டை அளவு புளி, 1 கொத்து கறிவேப்பிலை, 1.5 டீஸ்பூன் மல்லி, 3/4 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ரசப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து ஒரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பல் தட்டிய பூண்டு, 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிருங்க. இதுல அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியா பொடியா நறுக்குன மல்லி இலை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. சூடான சாதத்துல கலந்து சாப்பிட இந்த ரசம் சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.